கிறிஸ்துவின் மனநிலையில் ஊன்றிய வாழ்வுக்கு வழிகாட்டும் மறைக்கல்வி என்னும் மைய சிந்தனையை மனதிருத்தி கிறிஸ்துவை நம்முள் உருவாக்க அழைக்கின்றது. நமக்காக ஜெபித்து இறையாசீர் பெற்றுத்தர வந்துள்ள பேரன்புமிக்க பெருமதிப்பிற்குரிய பாசமிகு நமது ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியோஸ் ஆண்டகை அவர்களையும் மற்ற குருக்களையும் சிரம் தாழ்த்தி வரவேற்கிறோம். பெருவிழா நிறைவு திருப்பலியானது வருகை பவனி மங்கள ஆரத்தி திருப்பலி முன்னுரைகள் வாசக முன்னுரைகள் மறையுரை மன்றாட்டுக்கள் காணிக்கை பவனி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். வருகை பவனியில் அன்னையின் திருவிழாவின் 9 நாட்களும் வருகை பவனியில் கொண்டு வந்த அடையாள பொருட்களை இறை மக்கள் முன்னால் கொண்டு வர பக்த சபையினர் அதனை தொடர்ந்து வர குருக்களை தொடர்ந்து ஆயர் பெருமான் வர வருகை பவனி ஆரம்பமாகிறது. அனைவரும் வருகை பவனிக்காக எழுந்து நிற்போம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்றவும் வந்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருங்க. Thank you.
நாட்டிலே முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ இறைவன் மைந்தனே பறிபோரும் தன்னை இழந்த தியாக உரைப்போ தமக்கு அமரே நன்கு பறிவு கொண்ட இறைகுலம் வழக்கு இறைகுலமே எழுவோ இறையரசை அமைப்போ பறை உடலாய் வருவோ இருபறியில் இணைவோ தென்குமரி திருத்தல நாயகியே அண்டிவரும் அன்பர்களின் குரற்கேற்க வீதியெங்கும் உலாவரும் மாமரியே தாய்மை மனம்பரப்பி எம்மை அன்பு மடியில் தாளாட்டி சீராட்டி வளர்த்திடும் தூயவளே அலங்கார உபகார அன்னையே எம்முயிர் உள்ளவரை உம்மை புகழ்வோம் வாழ்க மரியே அன்பார்ந்த அன்பின் அன்பு பிள்ளைகளே இன்று நம் இதயங்கள் இணைந்து மகிழ்ந்து குதூகலிக்கிறது பல சமய மக்களை தன்னகத்தே கொண்ட இந்த கூட்டக்குடும்ப மகிழ்ச்சியை கடலில் கழிக்கிறது இவ்விழா அன்னைக்கு பிள்ளைகள் தரும் அன்பு பரிசு கிறிஸ்துவின் மனநிலையில் ஊன்றிய வாழ்வுக்கு வழிகாட்டும் மறைக்கல்வி என் மைய சிந்தனையை மையமாக கொண்டது இவ்விழா திருப்பலி நம் அன்னை கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தவும் அன்னைக்கு புகழ் பாடவும் நாம் ஒன்றாக கூடியுள்ளோம் உறவிலும் உருவாக்கத்திலும் சாதிப்பதிலும் மன மகிழ்விலும் மனித நேயத்திலும் கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையில் நாம் வளர்ந்திடவும் அவருடைய போதனையான பகிர்விலும் மன்னிப்பிலும் உயர்ந்து அலங்கார உபகார அன்னையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு பாச மனம் கமல ஒருவரையொருவர் தட்டி கொடுப்போம் ஒரே தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து கடம்பிழைத்து வாழ்வோம் அன்னையின் அன்பில் அகமகிழ்வோம் திருப்பலியில் பங்கேற்போம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் இறைக்கமாயிரும்
முதல் வாசக முன்னுரை. இறைவனின் அருள்மலையில் நனைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இறை மக்களே, இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இறைவன் தான் தேர்ந்தெடுத்த குலமான இஸ்ரேல் மக்களுக்கு தான் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து படைத்தவரை மாண்புற செய்ய பணிக்கின்றார். அவ்வண்ணமே வாழ்கின்ற போது நாம் பாலும் தேனும் பொழியும் நாட்டில் நலம் பெற்று வாழ்வா என ஆஸ்வதிக்கும் வாசகத்தை கேட்போம், ஆசீர் பெறுவோம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6:1-9 வரை உள்ள இறை வார்த்தைகள் பக்கம் 277. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளப் போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பவர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும் போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டில் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் அன்பு தோட்டத்தில் மலர்களாய் பூத்திருக்கும் நிறை மக்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இவ்வாசகத்தில் நமது ஆர்வம் நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்றும், அந்த ஆர்வத்தின் வழியாக கிறிஸ்துவை நாம் நமது செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுவிக்கின்றது. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரை பேறுகால வேதனையுறுகிறேன் என்று தூய பவுலடியார் கூறும் வாசகத்திற்கு மனம் திறப்போம். கிறிஸ்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4:17-20, பக்கம் 351. முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள், ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதல்ல. நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டுமென்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள். உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே, ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும். என் பிள்ளைகளே,
உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனையுறுகிறேன். உங்களை பொறுத்தமட்டில் எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கிறது. இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தி பிரிவு 9. பிரிவு 9 வாசிக்கப்படக்கூடிய இறை சுற்றொடர்கள் 33 முதல் 37 வரை, புதிய ஏற்பாட்டு பகுதி பக்கம் 81. அவர்கள் கபர்நாமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு வழியில், நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியாளராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியாளராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, அத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என் அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பங்கின் பாதுகாவலியாகிய அலங்கார உபகார அன்னையின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி, திருப்பலியின் வழியாக இந்த அன்னை இறைவனிடமிருந்து நமக்காக பரிந்து பேசுவதையும் அவருடைய உடனிருத்தலையும் உணர்ந்து கொண்ட விழாக வாழ்க்காக படுகின்ற இந்த திரு நிகழ்ச்சி, இந்த திருப்பலியில் நாம் நிறைவேற்றுகின்றோம். நிறைவான மீட்பை கொண்டு வருவதற்காக கிறிஸ்து தனது நிறைப்பலியை ஒப்புக் கொடுத்த பொழுதும் கூட கன்னிமரியாள் அவர் அருகே நின்று
அந்த மீட்பின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றினார் என்பது நாம் அனைவருமே ஏற்றுக்கொள்கின்ற உணர்ந்த உண்மை. அந்த நம்பிக்கையில் அன்புக்குரியவர்களை, நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியும் நம் அருகில் கன்னிமறி நின்று கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்ற உணர்வுடனே நாம் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கவும் நாம் கேட்ட வார்த்தைகள் எந்த அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கப்படுகின்றது என்பதை சிந்திப்பதற்காகவும் வாய்ப்பு பெறுகின்றோம். திருவிழா என்று சொல்கின்ற பொழுதே நம்மை புனிதப்படுத்துகின்ற விழா. நாம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தடையாக இருப்பவெல்லாம் அகற்றப்பட வேண்டிய விழா. எப்படிப்பட்டவர்கள் அத்தகைய மகிழ்ச்சி நிலைத்திருக்க முடியும் என்பதை தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகின்ற வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வழியாக முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. நற்செய்தியில் எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார் என்றால் நாம் எப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது தன் உடன் பயணம் செய்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவர் கபர்னாம் வந்து சேர்ந்தவுடனே வழியிலே நீங்கள் என்ன பேசிக் கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கின்றார். அவர்கள் அதை சொல்லாமல் இருந்த பொழுதும் என்ன பேசிக் கொண்டு வந்தார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருந்ததனாலே அவரே அவர்களுக்கு அந்த கருத்தை சொல்கின்றார். உங்களில் யார் பெரியவனாக இருக்க விரும்புகின்றானோ, உங்களில் யார் பெரியவனாக இருக்க விரும்புகின்றாரோ அவன் பணியாளனாக கடையனாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகின்ற வார்த்தைகள். பெரியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்வது எதோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். பிறருக்கு பணி செய்கின்றவர்கள் பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லி பிறர் வாழ்வுக்கு துணை போகின்றவர்களாக செயல்படுகின்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நமக்கு உணர்த்த விரும்புகின்ற ஆண்டவர் இன்று தெளிவாக நமக்கு முதல் கருத்தாக சொல்கின்ற வார்த்தைகள் யாரெல்லாம் பிறருக்காக பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ, தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அல்லது பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்களோ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஆண்டவர் செயல்படுத்துகின்ற முறையிலும் அதை இன்னும் தெளிவுபடுத்துகின்றார். சிறு குழந்தையை அழைத்து அரவணைத்து கொண்டவராக சொன்ன வார்த்தைகள், இந்த குழந்தையைப் போல நீங்கள் மாறாவிட்டால் இறைவனுடைய இறையரசுக்கு உரிமை பெற்றவர்களாக மாற முடியாது. இறைவன் வாழ்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கவில்லை என்று சொல்வது போல எப்படிப்பட்ட தூய்மையானவர்களை, நேர்மையானவர்களை அன்பு செய்கின்றவர்களாக மாற வேண்டும். தொக்கி நிற்கின்றவர்களாக இருக்கின்ற இந்த குழந்தைகள் தங்களுக்கு தானே நிறைவாக செயல்பட முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கின்றவர்களுக்கு துணை புரிகின்றவர்களாக செயல்படுவதோடு மட்டுமன்று அவர்களது கபடற்ற மனநிலையை சுட்டி காண்பிக்கின்ற ஆண்டவர் இவர்களை போன்று என்று சொல்கின்ற பொழுது உருவத்திலோ தோற்றத்திலோ அல்ல, அவருடைய உள்ளத்தின் கிடக்கையிலும் அவர்களுடைய மனப்பான்மையிலும் செயல்படுகின்ற முறைகளிலுமே அதை சுட்டி காண்பிக்கின்றார். அதே போன்று அன்புக்குரியவர்களை இறைவன் அன்பு செய்து தெரிந்தெடுத்துக் கொண்ட இஸ்ரேல் குலத்திற்கு இன்று நாம் கேட்ட இந்த சட்ட நூலிலே முதல் வாசகத்திலே எவ்வாறு ஆண்டவர் மோசே வழியாக அறிவுறுத்துகின்றார் என்று சொல்கின்ற பொழுது இறைவன் வெளிப்படுத்திய உண்மைகளை, கட்டளைகளை கடைபிடிக்கின்ற ஒரு நிலை உள்ளத்தில் பதிக்கப்படுவதோடு அவர்கள் என்றுமே காண்கின்ற வகையில் அது அமைந்திருக்கட்டும் என்று சொல்லி அதை எவ்வாறு எழுதி வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார்.